ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹாரி. சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெளிவுபடுத்துகிறேன். இப்போ ஸ்க்ரீன்ஷாட்டில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, நான் ஏற்கனவே நேற்று சொல்லியிருந்ததான், தலைவர் 171வது படம் லோகேஷ் கனகராஜாவுடைய இயக்கத்தில் நடிக்கக்கூடிய படத்தில், அதாவது கேஜி படத்துடைய ராக்கி பாய் கேரக்டரை உள்ளே கொண்டு வரதுக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க. ஒரு பெரிய எல்சியு பற்றினாக்கா உருவாகினிருக்கு. ஸோ இந்த மல்டிவர்ஸ் கான்செப்டில் பற்றினாக்கா இப்போ பெருசாக ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாஷா 2 இருக்கலாம், இல்லை தளபதி 2 இருக்கலாம். ஏன்னா இது ரெண்டுத்துக்குமே சாத்தியம் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து தளபதி செகண்ட் பார்ட் எடுக்கிறதுக்கு ஆர்வம் காட்டிருக்காரு, அதை ரீமேக் பண்ணுறதுல ஒரு ஆர்வம் காட்டிருக்காரு. இது பாஷா 2 இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே மீடியாக்கள் நம்ம பேசியிருந்தான். இப்போ அந்த கேஜி படத்தோட ராக்கி பாயை இதை உள்ளே கொண்டு வரதுக்காக பேசினிருக்காங்க. எல்லாமே இந்த மூணு படங்களுமே பார்த்தீங்கன்னாக்கா 1980s இல்லைனா 1990s நடக்கக்கூடிய ஒரு கதையாக தான் இருக்கும். மூணுமே பார்த்தினாக்கா ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணுமே வந்து ஒரு கேங்ஸ்டர் கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால இதை வந்து கனெக்ட் பண்ணுறது, சென்க்ரனைஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்படியே லட்டு மாரி லோகேஷ் கனகராஜ் இதை பண்ணிவிடுவார். இதற்கான பேச்சுவார்த்தை நடந்துருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். சில பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஆதாரம் இருக்கான்னு கேட்டீங்க. இது ஒரு ஆதாரம். இன்னைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான மீடியாலே வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ அடுத்தது முக்கியமான விஷயத்துக்குறோம். இப்போ நம்ம பேச வேண்டிய விஷயம் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னாக்கா, தலைவருடைய சிங்கிள் ட்ராக் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துருக்கோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த போன வாரம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், வரல. அதுக்கு வந்து முக்கியமான காரணமும் நான் சொல்லியிருந்தேன், தமிழக அரசு எந்த மாதிரியான சிக்கலில் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த வாரம் வருமா அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எதிர் சாய்ஸ் நான் கொடுத்துருந்தேன். இந்த வாரம் வந்து நெல்சன் அவர்களுக்கு பிறந்தநாள் வருது. ஸோ அதை முன்னாடி ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டாக்கா, அதுவும் கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா இன்னும் அந்த சிக்கல் பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கு வந்து ஒரு பெரிய குறைச்சலாக தான் இருக்குது. அதுலேருந்து அவங்க கொஞ்சம் வெளியில் வந்தால் மட்டும்தான் இதை பற்றி அவங்க யோசிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ நியூஸ் வந்தனுக்கு. லேட்டஸ்ட்டான அப்டேட் என்ன எனக்கு கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரிகார்டிங் அந்த ஃபஸ்ட் சிங்கிள் ட்ராக் படி நான் விசாரிக்கும் போது, அநேகமாக இந்த மாதத்தோடைய கடைசி நாளான 30 வெள்ளிக்கிழமை மணிக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த வாரமும் நிறையா பிரச்சனைகள்லாம் போயின்னு இருக்குது. அது ஒன்றே அதை வந்து சாஃப்ட்வேர் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸோ தள்ளி தான் போகும் போல இன்னொரு 10 போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இன்னொன்று அப்டேட் என்னன்னாக்கா, ஆல்பத்தில் வந்து நமக்கு எவ்வளோ பாடல்கள் இருக்குன்றது எக்ஸாக்டாக யாருக்கும் தெரியாது. ஆனால் படத்தில் வந்து 2-3 பாடல் மட்டும்தான் இருக்கும், அதை தாண்டி இருக்காது. மேக்ஸிமம் 2 பாட்டு தான் இருக்க போகுது படத்தில். அது இல்லாமல் படத்தோடைய கதையை ஒட்டி பார்த்தீங்கன்னாக்கா, பேக்ரவுண்ட் மியூசிக்காவோ இல்லை அந்த பாடல் காட்சிகள் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கதை ஓட்டத்திலே வர மாதிரி தான் இருக்கும். 3வது ஒரு பாடல் இருந்தாலுமே கூட அது வந்து கதை ஓட்டத்தோடய அப்படியே போயிடும். ஸோ இந்த படத்தில் நீங்கள் பாடல்கள் பெருசாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. வேணும்னா படம் முடிஞ்சதுக்கிறவன்ட்ட லாஸ்ட்டாக வந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு சாங்கை வேணால் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் தமிழா வந்து நடுவில் வந்து ரிஹர்சல் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த பாடலில் வந்து படத்தோடைய லாஸ்ட், படம் முடிஞ்சதுக்கப்புறம்ட்ட லாஸ்ட்டாக அந்த பாடலில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பீஸ்ட் படத்தில் போட்டுருப்பாங்க பாருங்க, அந்தமாரி லாஸ்ட்டில் ஒரு பாடலில் வேணால் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அது 3வது பாடலாம் அங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்ற மாதிரி கணக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.